அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ங்கிறத 2019 நான் சொன்னேன். காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் தான் 62 வரை அந்த தமிழக அரசியல் ஓடிச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு இணையாட்டு ஒரு லீடர் இல்லைங்கிறது வந்து தெளிவாக ஓடுது. அதிமுகவினுடைய வீழ்ச்சியை நாம் தமிழர் கட்சி அறுவடை செய்யும்னு நீங்க பாக்குறீங்க. ஆனா அதற்கான வாய்ப்புகளை இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட்ல எந்த இடத்துலயுமே காணுமே. ஜெயலலிதா குரோட் புல்லர், விஜயகாந்த் குரோட் புல்லர், இங்க வந்து சீமான் குரோட் புல்லர், EPS OPS குரோட் புல்லர் கிடையாது. இதெல்லாம் நகர்ப்புறத்துல நாம் தமிழர் இரட்டை இலக்கத்தை கொண்டு போயிருக்கிறத நான் டிக்ளேர் பண்றேன். தினகரன் சசிகலாவோட கமல்ஹாசன் மக்களவை தேர்தல் காலகட்டத்தில் முக்கியமானவராக இருப்பாருங்க, குறிச்சு வச்சிடுங்க. கமல்ஹாசன் ஜீரோவா இருக்காரு, நாம் தமிழர் கட்சியும் ஜீரோவா தான் இருக்கு. 77 பதவிகளில் விஜய் மக்கள் இயக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒன்றிய கவுன்சில விஜய் மக்கள் இயக்கம் ஜெயித்ததா சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே சுழியன் நிக்கலங்க. நீங்க சுழியன்லாம் சொல்லி போக வேண்டாம். டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கும் ஒன்றிய கவுன்சிலுக்கும் நிக்கலங்க. அவங்க சீமான பிடிக்காத 4 மலையாளிகள் கூட இங்க விஜய் பெரியாளுன்னு அறிவுகட்டத்தனமா விவரம் தெரியாம பேசுவாங்க புறமொழியாளர்கள். அது விஜய்க்கு லாபம். ஏன்னா தமிழின் நம்பர் 1 அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் மதேஷ். உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. நேற்று காலையில் தொடங்கினது, இன்னும் சில இடங்களில் முடிவு பெறாமல் இருக்குது. ஏறக்குறைய 98% முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 140 மாவட்ட கவுன்சிலர்களில் வந்து 138 இதுவரையில் இப்போ சொல்லியிருக்கிறது திமுக வெற்றி பெற்றதாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 இடம் கொஞ்சம் முன்னிலையில் இருக்குது, அதிமுகவா அப்படின்ட்டு. நேற்று வரைக்கும் பாமக இருந்தது, இன்னைக்கு பாமகவும் இல்லை அந்த இடத்துல. ஒன்றிய கவுன்சிலர்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 1381 இடங்கள். அதில் வந்து 1000 இடங்களுக்கு மேலே வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 200 இடம் அதிமுக, பாமக 40 இடங்களில் வந்து வெற்றி பெற்றதாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை திமுக பெற்றிருக்கிறது? அதே போல் அதிமுக எதிர்க்கட்சி, ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக 66 இடங்களுக்கு மேலே 72 சீட்டு அவங்க கூட்டணியோட சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு இப்படி ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸுங்கிறத 2019 நான் சொன்னேன். காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் தான் 62 வரை அந்த தமிழக அரசியல் ஓடிச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்டாலினுக்கு இணையாட்டு ஒரு லீடர் இல்லைங்கிறது வந்து தெளிவாக ஓடுது. கட்சி லெவல்லையும் அதிமுக உள்ளாட்சி அதில் பலகீனப்பட்டுட்டு, உள்ளாட்சி அதில் பலகீனப்பட்டதுனால முழுமையாக அதை ஒட்டுமொத்த பலகீனமாக நம்ம எடுக்க முடியாது. என்றாலும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் 9 மாவட்டங்களில் அதிமுகவும் பலகீனப்பட்டுட்டு, பாமக தனிச்சு நிற்குது. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிறது வந்து இந்த தேர்தலில் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு. இந்த தேர்தலில் நீங்கள் 2017லேருந்தே சொன்னதாக சொல்கிறீங்க. ஆனால் எப்போவுமே உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி இதெல்லாம் ஆளுங்கட்சி அவங்க தான் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்கன்னு ஒரு வரலாறு இருந்துட்டு இருக்குல்ல, அதையும் சொல்கிறவங்க இருக்காங்க. நிச்சயமாக ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுங்கிற வரலாறு தான் தோத்துப்போன எதிர்கட்சி சொல்லும், அதில் தவறு இல்லை. ஆனால் அப்படி ஆளுங்கட்சி வெற்றி பெற்றதிலே ஜெயலலிதா தான் அதிக அளவு வெற்றி பெற்றாங்க. ஜெயலலிதாவின் வெற்றியை விட பெரிய அளவு இந்த 9 மாவட்டத்தில் ஸ்டாலின் பண்ணிட்டார். அதுக்காக அபண்டன் காஸ்டில் ஸ்டாலின் பண்ணியிருக்காங்கிறது நான் பதிவு பண்ண தயங்க மாட்டேன். 2 ஸ்பேஸாக நடத்துனாங்க. அந்த ஆளுங்கட்சியோட அந்த பவரை பயன்படுத்துறதுக்கு சிங்கிள் பேஸாக நடத்தாமல் 2 கட்டமாக நடத்துனாங்கிறதும் மறுக்கவோ மறைக்க முடியாத உண்மை. எல்லாரும் தங்களுக்குள்ள ஆயுதங்களை பயன்படுத்துறது, வாய்ப்புகளை பயன்படுத்துறது இயல்பு தான். ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் எல்லாரும் பயன்படுத்துறது இயல்பு தான். அப்படி பயன்படுத்துறதுல ஜெயலலிதா, கருணாநிதி அந்த அளவுக்கு வெற்றியை பெறலை. ஜெயலலிதாவோடவும் பெரிய வெற்றியை ஸ்டாலின் இன்னைக்கு பெற்று நிற்கிறாருங்கிறது மறுக்கவோ மறைக்கவும் முடியாத உண்மை. அதை நம்ம சொல்கிறதுல என்ன இருக்குது? வன்னியர்களெல்லாம் பத்திர சதயத்துக்கு யார் பின்னாடி போவாங்கன்னா ஸ்டாலின் பின்னாடி போயிட்டாங்களா வன்னியர்கள். ரிசல்ட் ஸ்டாலின் பின்னாடி தான் வன்னியர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு திரண்ட பெரிய கட்சி, ஒரு பெரிய சமுதாயம் ஆட்சிக்கு வந்த இதை வந்து யாருக்காகவும் எதிர்க்க தயாரில்லை. ஸ்டாலினுக்கு தான் 50% மேலே வன்னியர்கள் போட்டிருக்காங்க. இந்த ரேஷியோவில் ஒன்றியத்தில் 40 இடங்கள் கிட்ட பாமக ஸ்கோர் பண்ணியிருக்காங்களே. ஒன்றியத்துக்கு வாக்காளர் இவ்வளவு 5000 ஓட்டு. இவங்க வந்து வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதியில் 40 ஒன்றியம் ஜெயித்திருக்கிறாங்க. ஸோ வன்னியர்களுக்கு விசுவாசமானவங்க இந்த அளவாவது ஜெயித்திருக்கிறது வந்து இவங்களுக்கு ஆறுதல் பரிசு தான். இவங்க வந்து தனிச்சு போட்டிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து 12 ஜெயிக்கணும் தமிழக அளவில். இந்த மாவட்டங்களில் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஜெயித்தா கூட அடர்த்தியாக இருக்கக்கூடியவங்களில் பல ஜாதிகளும் ஒண்ணா இருக்கக்கூடிய இடத்துல இவங்க வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலாம். இப்போ 40 ஜெயித்திருக்காங்கன்னா இந்த பகுதிகளெல்லாம் வன்னியர் வந்து 80% இருப்பாங்க. வன்னியர்களுக்கு உங்க உறுதியானவங்க இல்ல சார், இந்த அளவீடு நீங்க எப்படி எடுக்கிறீங்க? வார்டு உறுப்பினருக்கு நடந்திருக்கு, ஊராட்சி மன்ற தலைவருக்கு நடந்திருக்குது, ஒன்றிய கவுன்சிலருக்கு நடந்திருக்கு, மாவட்ட கவுன்சிலருக்கு நடந்திருக்கு. சோ ஸ்கோர் வந்து மாவட்ட கவுன்சிலர்ல பண்ணியிருந்தா தான் கட்சி பலமா இருக்கு, நிச்சயமா ஸ்ட்ரக்சர் பலமா இருக்குன்னு பார்க்கணும். எல்லா சமூகங்கள் மத்தியிலும் ஆதரவு இருந்தா மாவட்ட கவுன்சில்ல ஜெயித்தாதான் அது வர முடியும். மாவட்ட கவுன்சில்ல ஜெயித்தாதான் சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியும். ஒன்றிய கவுன்சிலில் ஜெயிக்கிறங்கிறது பல ஒன்றியங்களில் வன்னியர்கள் வந்து 0% இருப்பாங்க, அல்லது 5% இருப்பாங்க, 10% இருப்பாங்க. சில ஒன்றியத்தில் வன்னியர்கள் வந்து 80% இருப்பாங்க. மாவட்ட கவுன்சிலை பொறுத்தளவில் வன்னியர்கள் மேக்ஸிமம் வந்து 50% வரை இருக்கலாம். சட்டமன்றத்தில் பொறுத்தளவில் 40% இருப்பாங்க. மாவட்ட கவுன்சிலில் 50, 60 வரை வன்னியர் போகலாம். ஒன்றிய கவுன்சிலில் வன்னியர் 80, 90 வரை இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒன்றியங்களை தான் இவங்களை ஜெயிக்க முடியுமே தவிர வன்னியர்கள் வந்து ஒரு 50% உள்ளே இருக்கக்கூடிய மாவட்ட கவுன்சிலே ஜெயிக்க முடியல. அப்படின்னா வன்னியர்கள் 40% இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படி தனிச்சு ஜெயித்துக்கிடுவாங்க? அதைத்தான் 2016 ரிசல்ட் அன்புமணி சீப்னு சொல்லி காட்டுச்சு. அன்புமணி சீப்னு சொல்லி 5.5% ஓட்டு எடுத்தது சாதனை, வன்னியர்களுக்கு விசுவாசமானவங்க சாதனை. பட் ஜெயிக்க முடியாது, ஒரு சீட்டு வராதுங்கிறதும் லாஜிக்கான உண்மை. அந்த லாஜிக்கை தான் நான் சொல்றேன். இது தோல்விதான்றீங்க உங்களுக்கு? இது வந்து அவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கலன்னு தான் அதை சொல்ல முடியும். அவங்க கூட்டணியிலையும் தோத்து போனாங்க, தனிச்சியும் தோத்து தான் போனாங்க. டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து ஒரு இந்த 7 டிஸ்ட்ரிக்டுள்ள உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து ஒரு 8, 10 ஜெயித்துட்டாங்கன்னா ஓகே, இவங்க எம்எல்ஏலையும் ஜெயிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம அதை சொல்லலாம். அப்போ அதிக எண்ணிக்கை உள்ள இடங்களில் பரவலாம், இதர ஜாதிகளும் இருக்கக்கூடிய இடத்துல இவங்களால ஜெயிக்க முடியல. வன்னியர்கள் மட்டுமே கான்சன்ட்ரேட்டனால உள்ள இடத்துல இவங்க ஜெயிக்கிறாங்க. அதுலேயும் ஸ்டாலினுக்கு பக்கத்தில் இல்லை, இவங்களோட 2 மடங்கு வன்னியர்கள் வந்து முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு போட்டிருக்காங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த 10 ஸ்டாலின் தரலன்னா கெட்டு போயிருக்கோம், அதை தந்தது ஸ்டாலின் தாங்கிறத அவங்க உணர்றாங்க. ஸ்டாலின் அதில் வந்து குறுக்கு சால் ஓட்டி இருந்தாருன்னா அது சிக்கலாக இருக்கும். பட் அதை ஸ்டாலின் வந்து கருணாநிதியை விட ராஜதந்திரத்தோட பண்ணி அதை இழுத்து அடித்து இவங்களை கதற விட்டு, கேட்க விட்டு, சந்திக்க விட்டு, நான் தான் பண்ணுறேங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணி துறைமுருகனை கூப்பிட்டு பேச வச்சு எல்லாம் காட்டி தெளிவாக வந்து நான் தரலன்னா அது நடக்காதுங்கிற மாதிரி என்பவர்கள்லாம் அந்த கருத்தை சொல்லும் போது அப்போ நமக்கு சமூகத்தில் வந்து நமக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ரவீந்திரன் துரைசாமி ஏதோ சொன்னாலும் தரவுகளோட சொல்லுவான், நியாயத்தை சொல்லுவான், நிமிர்ந்து சொல்லுவான். சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ யாருனாலும் சரின்னு பட்டத்தை சொல்லுவாங்கிற ஒரு கருத்து நம்ம மேலே இருக்கும்போது வந்து இப்போ என்ன நடக்குது, ஸ்டாலின் கருணாநிதி மாதிரி ஏமாற மாட்டார் அப்படி சொல்லும்போது எல்லா விஷயங்களையும் பார்த்து தான் செய்கிறேங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி கண்ணன் சத்திரியர் போன்ற நம்ம தம்பிமார்களை வச்சு ஸ்டாலின் தான் செய்கிறாருங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த யார் மனோஜ் அந்த அவங்க இந்த குரு அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்த அந்த தம்பிகளெல்லாம் வச்சு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவர் ஸ்டாலின் தான் இந்த 10 வந்து ஃபைனல் அதாரிட்டி, அவர் நினைச்சா அதை தடுத்திருக்கலாம். அழுகின மாமலம் தந்துட்டாரு கருணாநிதி சொன்னதுக்கு ஒரு வன்மமா எடுத்தாருன்னா ஸ்டாலின் தடுத்திருக்கலாம். அப்படி பார்க்காம ஒரு சமுதாயத்தை நம்ம பார்ப்போம், வன்னியர் சமுதாயத்துக்கு நன்மை செய்வோம்னு ஸ்டாலின் அதை செய்து ஸ்டாலின் இது வந்து இன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸ்டாலின் அதை செய்ததுக்காக எத்தனையோ அமைப்புகள் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த அமைப்புகள் பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலா தினகரனுக்கும் ஓட்ட போட்டுக்கிட்டு ஸ்டாலின்கிட்ட வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம்னு எத்தனையோர் வந்து கேட்டாங்க. அப்போ அந்த விஷயத்திலும் கூட பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருக்குனாலும் பரிகாரம் செய்யணும், அதில் எந்த ஜாதி இந்த ஜாதிலாம் நான் எனக்கு எண்ணமே கிடையாது. அந்த இடத்துலையும் ஸ்டாலின் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. நாம் எப்படி வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு டாக்டர் ராமதாஸுக்கிட்ட அந்த ஆரம்ப காலத்திலே வந்து அந்த சீர்பரம்பினரை தள்ளி விட்டுட்டா, சீர்பரம்பினர் பாப்புலேஷன் இவ்வளோன்னு ஐயா கலைஞர் கருணாநிதியை சொல்லியிருக்காரு, அதை தள்ளி விட்டா அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு டாக்டர் ராமதாஸ்கிட்ட சொன்னேன். அவ்வளோ வருஷமாக டாக்டர் ராமதாஸ் ஏன் கேட்காம இருந்தாருன்னா சசிகலா கூட்டணியை காலி பண்ணிடுவாருங்கிறதுக்காக கேட்கல. அதுக்கு பிறகு இப்போ முதல்ல எடப்பாடி ஒரு அறகுறையாக பண்ண அதை வந்து ஸ்டாலின் கிளியர் பண்ணி விட இப்போ இது நடந்திருக்குது. ஆனால் அந்த வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில் எவ்வளவோ எதிர்ப்புகள் இடையிலையும் நினச்சா அதை தட்டி கழிச்சிருக்கலாங்கிற சூழ்நிலையில் செய்து கொடுத்தாரு மு க ஸ்டாலினுங்கிறதுக்கு அந்த மக்கள் மத்தியில் நம்பர் 1 லீடராட்டு வன்னியர்கள் மத்தியில் ப்ரோ வன்னியர் பண்ணி ஐயா ஸ்டாலின் வந்துட்டார். இதுதான் இந்த எலெக்ஷனில் வந்து அந்த வன்னியர் அரசியலில் வந்து ஒரு பெரிய மாற்றம். இதே இதில் புள்ளியில் வந்து திமுக தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் ஏமாந்துட்டாருங்கிறதும் எனக்கு மறுக்க முடியாத ஒரு ஆதாரபூர்வமாக இருக்குது. அன்னைக்கு அவர் வந்து ராஜதந்திரமாக அந்த நடவடிக்கைகளை கையாளலை, எடப்பாடி கூட ராஜதந்திரமாக பண்ணிட்டார். எப்படி பண்ணிட்டாருன்னா இடஒதுக்கீட்டை எடுத்துட்டு ராமதாஸ் வந்து சந்திரசேகர ராவ் மாதிரி பேரக்கூடாதுங்கிற சூழ்நிலையில் ஒரு கையில் இடஒதுக்கீடு இன்னொரு கையில் 23 சீட்டுன்னு சொல்லி அவர் எடப்பாடியில் நியர்லி 1 lakh ஓட்டில் வந்து எடப்பாடி ஜெயித்துட்டார். அவருடைய அதிகாரத்தில் இல்லாதனால அவர் பண்ண ராஜேந்திர நடவடிக்கைலாம் இல்லைன்னு ஆயிராது. ராஜேந்திர நடவடிக்கை பண்ணது தான். சசிகலாவையும் தினகரனையும் தட்டி விட்டு நம்புறோன்னு ஆனதெல்லாம் பெரிய ராஜேந்திர நடவடிக்கை தான். அதை நம்ம யாருனாலும் அந்த அந்த தன்மைக்கு தக்கன அந்த செயலுக்கு தக்க நம்ம பாராட்டணும். அந்த வகையில் இன்னைக்கு ஸ்டாலினோட செயலில் அவர் ப்ரோ 1 year ஸ்டாண்டில் ஸ்டாலின் பெரிய அளவுக்கு சாதிச்சிட்டாரு, அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸ்டாலினுக்கோட அந்த முடிவுகள் வந்து மிக சரி. ஸ்டாலின் பண்ணது தப்புன்னு கூட திராவிட இயக்கத்தை சேர்ந்த பல பரம்பரை திராவிட இயக்கங்கள் ஓட்டு இருந்தால் தானேயா உங்களுக்கெல்லாம் மரியாதை, ஓட்டே இல்லாத பரம்பரை திராவிட இயக்கங்கள்லாம் வந்து ஸ்டாலின் தப்பு பண்ணிட்டாருங்கிற மாதிரியெல்லாம் பரம்பரை ஓட்டு இல்லாத திராவிட இயக்கங்கள்லாம் ஆள் எண்ணம் இல்லாத திராவிட இயக்கங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் தவறு, நான் பண்ணது சரிதான், ஸ்டாலின் பண்ணது சரிதாங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. பட் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஜாதிக்குள்ளே போகலை. அவர் பொதுத்தளமாக நாங்கள் ரொம்ப பண்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு, வாக்குறுதியை நிறைவேற்றினா மக்கள் ஆதரிச்சாங்கன்னு. உள்ளுக்குள்ளே மைக்ரோவா போகல, பொதுவாக அந்த பார்வையை பார்த்துருக்காரு. 1 year இடஒதுக்கீடை வைத்து நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது பாமகவுடைய ரிசல்ட்டை வச்சும் பாமக எப்படியெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் ரொம்ப பிரதானமாக பேச வேண்டியது அதிமுக தான். அதிமுக இப்படி ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறத, இதை வீழ்ச்சின்னு எடுத்துக்க முடியுமா? இதில் கூட அந்த 200 ஒன்றியெல்லாம் வந்திருக்கிறத வைத்து இன்னமும் அவங்க பலமாக தான் இருக்காங்கன்னு பார்க்க முடியுமா? அதிமுகவின் பலகீனம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அதிமுக தான் மாற்று சக்தியாக இருக்குது. திமுக பெரிய அளவில் வளர்ந்துட்டு, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. மதுரை மத்தி, மதுரை மேற்கெல்லாம் திமுக எங்கேயோ போச்சு. அதிமுக டெபாசிட்டுக்கு திணறக்கூடிய காலகட்டத்தெல்லாம் இருந்தது. 2006 உள்ளாட்சி தேர்தலையும் அதிமுக வந்து ஒரு பின்னடைவெல்லாம் சந்திச்சது. இப்போ வந்து அவங்க ஃபைட்டிங் ஃபோர்ஸுங்கிற அந்தஸ்தை அதிமுக இழந்துட்டாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் அதிமுக தான், ஃபைட்டிங் ஃபோர்ஸுங்கிற அந்தஸ்தை அவங்க இழந்துட்டாங்க. இது நாம் தமிழர் நகர்ப்புற உள்ளாட்சியை அதிமுகவை எந்த அளவுக்கு பாதிக்க போகிறத வச்சு தான் அதிமுகவோட ரியல் பாதிப்பை வந்து நம்ம அடுத்த கட்டத்தில் உணர முடியும். இல்லை, இதில் அப்படியே ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள் நாம் தமிழரை. இருந்தாலும் நான் இதில் ரொம்ப தெளிவாகவே இன்னும் கொஞ்சம் கிளியராக பேசிட்டு அடுத்து நாம் தமிழரை பற்றி நம்ம பேசுவோம். அதிமுகவில் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே பிரச்சாரத்துக்கு போனார். பிரச்சாரத்துக்கு போய் இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்குன்னா அவங்க வந்து ஃபைட்டிங் ஃபோர்ஸ் இல்லைன்றதை மட்டும் நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? இல்லை அங்கே என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? மக்கள் நம்பலையா அவங்கள, ஏற்றுக்கலையா? அந்த ஓட்டு வந்து முக ஸ்டாலின் அவர்கள் தலைமைக்கு தானே போயிருக்குது. மற்ற எந்த கட்சிகளும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வாக்கு வலிமையை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வரல, பெரிய அளவுக்கு எடுக்கலையே. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நீங்கள் வந்து அதிமுக பூதகரம், அதிமுகவுக்கு எதிரான திமுக பூதகரமாக வளர்ந்தாலும் மாற்று சக்தியாக அதிமுக தானே இருக்குங்கிறத நான் சொல்ல வர்றேன். அந்த இடத்துல தான் நான் நாம் தமிழரை வந்து உள்ளே கொண்டு வர்றேன். அது நான் நாம் தமிழரை கொண்டு வரோம்னா நாம் தமிழருக்காக கொண்டு வரல. ஏற்கனவே 96 அண்ணன் வைகோ ஜெயலலிதாவுக்கு ஏற்படுத்த பாதிப்பையும், 2006 கேப்டன் விஜயகாந்த் ஜெயலலிதாவுக்கு ஏற்படுத்த பாதிப்பையும், 2021 நகர்ப்புற உள்ளாட்சியில் நாம் தமிழர் ஏற்படுத்த முடியுங்கிற கால்குலேஷன் எனக்கு இருக்குதுனால நான் சொல்ல வரேன். வரலாற்றின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அதிமுகவினுடைய வீழ்ச்சியை நாம் தமிழர் கட்சி அறுவடை செய்யும்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அதற்கான வாய்ப்புகளை இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட்டில் எந்த இடத்துலையுமே காணுமே. ஊரக உள்ளாட்சியில் நான் சொன்னேன்னா, எந்த இடத்துல நான் சொன்னேன்னா, ரவீந்திரன் சொன்னால் நடக்கும் 8% நாம் தமிழர் வரும்னு ஆர்கே சொன்னாரா? உள்ளாட்சியிலே ஒன்றும் பண்ண முடியலன்னா நகர்ப்புற உள்ளாட்சியில் என்ன பண்ணிருக்கீங்க? ஆர்கே சொன்னாரா? காந்தராஜ் ராஜாராமுக்கு ஒரு தம்பி துரோகி ராஜாராம் தோக்கிறாருலாம் முரசொலியில் பார்த்துருக்குறேன். அவருக்கு தம்பி காந்தாராஜி சொன்னாரா? அல்லது இவர் சுமன் ஸ்ரீராமன் சொன்னாரா? நான் சொன்னேன்ல. அதே ரவீந்திரன் துரைசாமி ஊரக உள்ளாட்சியில் நாம் தமிழர் பற்றி ஏதாவது சொன்னேன்னா கிடையாது, கிடையாது. இல்லை, இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. அண்ணா திமுக நீங்க சொல்லல சார், ஆனா ஊரக உள்ளாட்சியிலே அவங்களால ஒன்றும் சஸ்டெயின் பண்ண முடியலன்னா நகர்ப்புற உள்ளாட்சியில என்ன? சரி, உங்களோட உணர்வை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் உண்மையை சொல்றது வந்து நாளைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி நிற்குங்கிறத வச்சுதான் சொன்னேன். யார் சொல்றது ஸ்டாண்ட் பண்ணிருக்குங்கிறது வரலாறு தெரியும். மீண்டும் இப்பவும் சொல்லிடுறேன், சசிகலாவை EPS OPS சேர்க்க மாட்டாங்கிறதையும் மீண்டும் அடிச்சு சொல்லிடுறேன். ஓகே, இந்த இது வர்றேன். இப்போ இதுல என்ன பிரச்சனைனா, அண்ணா திமுக ஃபைட்டிங் கெப்பாசிட்டியை இழந்துட்டு நகர்ப்புற உள்ளாட்சியை நடத்தாமல் இவ்வளோ நாள் கடத்தி நகர்ப்புற மக்களுக்கு சிவிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் கிடைக்காம பண்ணது யார்? அதிமுக தான். ஏன் பண்ணாங்க? தாமதப்படுத்தினாங்க. ஏன் பண்ணாங்க? ஒரு புறம் அவங்கள நடத்த விடாமல் ஒரு சக்தி அவங்கள வந்து நிறுத்தி வச்சதுன்னு ஒரு பார்வையும் இருந்துட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு அர்த்தமில்லாத பேச்சு. இப்படியே ஊடகவியலாளர்கள் தமிழ்நாட்டில் பேச்சுட்டே இருங்க. என்னையா நீங்கள் எத்தனை நாள் தான் போனாலும் திருந்த மாட்டேங்கிறீங்களே, ஏற்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏங்கக்கூடியவங்கங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியுங்க. சும்மா போட்டுட்டு ஏற்கிறாங்கிற அதே பாணிக்கு சரியா சார் நடத்தாமல் போனாங்க. நகர்ப்புறத்தில் அதிமுக வீக்கு, கிராமப்புறத்தில் அதிமுக ஸ்ட்ராங்கு. இந்த ஊரக உள்ளாட்சியை, இந்த 9 மாவட்டத்தையே அவங்க ஆட்சி காலத்தில் நடத்தியிருந்தா அந்த ரிசல்ட் மாறி இருக்கும்ல. இது நடத்த முடியல, அந்த பைபர்கேஷனுக்காக நடத்த முடியல. சரி, ஊரக உள்ளாட்சியில் மட்டும் நடத்தினதே பாராளுமன்ற தோல்விக்கு பிறகு திமுக வர்சஸ் அண்ணா திமுக ஃபைட்டை கொண்டு வரதுக்கு செலக்ட் பண்ணி நடத்தினாங்க. நகர்ப்புற உள்ளாட்சியை அவங்க நடத்தலை. இப்போ நகர்ப்புற உள்ளாட்சியை ஸ்டாலின் அவர்கள் நடத்துவாங்க. இதே வெற்றியை முக ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்குங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து. நகர்ப்புற உள்ளாட்சி கிடைக்கும், பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டில் முன்ன பின்ன இருக்கலாம். அதில் தான் நான் என்னோட பார்வை என்ன வருதுன்னா, நாம் தமிழர் கட்சி அதிமுகவை தேமுதிகவும் மதிமுகவும் பலகீனப்படுத்தியது போல் நகர்ப்புற உள்ளாட்சியில் பலகீனப்படுத்திடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் 10% ஓட்டுக்கு மேலே போயிடுவாங்க. சென்னை மாநகராட்சிக்குள்ளே நான் துணிஞ்சு நடக்கும்னு தெரிஞ்சுட்டு தான் டக்குன்னு அடிக்கிறேன். இது ரவீந்திரன் துரைசாமி அடித்தா நடந்திருக்கு, அது தெரியும். அதனாலே என் மேலே பொறாமையிலும் பொச்சரிப்பிலும் பலரும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, அது இயல்பு தான். பட் நம்ம அனலிஸ்டாக சொன்னால் நடக்கும். 10% தாண்டிடுவாங்க. தமிழக அளவுலையும் இரட்டை இலக்கத்துக்கு நாம் தமிழர் போயிடுவாங்க, அது உறுதியாக போயிடுவாங்க நான் நம்புகிறேன். காரணம் அதிமுகவின் பலகீனம். அதிமுக ஃபைட்டிங் ஃபோர்ஸாக இல்லாததுனால நாம் தமிழர் ஒரு க்ரோட் புல்லராக சீமான் இருக்கிறதுனாலையும், இபிஎஸ் க்ரோட் புல்லரா, ஓபிஎஸ் க்ரோட் புல்லரா, சீமான் க்ரோட் புல்லரா, அதிமுக பெரிய கட்சி 33% ஓட்டு உள்ள கட்சி. இந்த க்ரௌட் ஃபில்லர் அவங்கெல்லாம் க்ரௌட் ஃபில்லர் தான் எல்லாருமே. நீங்கள் சொல்கிறவங்கலாம் இதில் யார் க்ரௌட் ஃபில்லர்ன்றதை சீமானை நீங்கள் ஒப்பிடுறீங்க. நானும் சீமானுக்கு மிகப்பெரிய கூட்டங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். கன்னியாகுமரி கூட்டத்தை நான் கூட தான் பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு மாநாடு மாதிரி நடந்துச்சு. அதிமுக ஃபைட்டிங் கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கிறாங்க. ஸ்டாலின் சீப்படிப்பார் நகர்ப்புற உள்ளாட்சியிலையும், அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. இதே ரிசல்ட் நகர்ப்புறத்துலையும் வந்துடும். அந்த வெற்றி விகிதம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர வந்துடும். அதில் நான் அக்ரி. அதிமுக ஃபைட்டிங் கெப்பாசிட்டியாக இல்லாத போது அதிமுக ஓட்டர்ஸில் ஒரு பெரும் பகுதி விஜயகாந்த் பின்னாடியும் மதிமுக வைகோ பின்னாடியும் போனது மாதிரி நாம் தமிழர் சீமான் பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் விஜயகாந்த் வைகோவோட நாம் தமிழரை நான் கொஞ்சம் சிலாகிச்சு பேச காரணம் என்னென்னா, அவங்களுக்கு சோஷியல் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நான் அண்ணன் ரஜினிகாந்த் மூலமாக பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸை பெரிய அளவுக்கு செயல்படுத்திடலான்னு நினச்சேன். சீமானோட அந்த தமிழ் தேசிய கொள்கை வேறு, நான் தேசியவாதி, என்னோட அந்த கொள்கைகள் வேறு. பட் சீமான் அந்த பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸை ஓரளவு சோஷியல் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறாரு. அந்த வகையில் நான் சீமானை முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதுக்கு நான் விரும்புகிறேன். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். ஏற்கனவே விஜயகாந்தும் வைகோவும் பலகீனப்படுத்தின மாதிரி நாம் தமிழர் சீமானும் பலகீனப்படுத்தலாம். எப்படி நான் பலகீனப்படுத்துகிறாருன்னா, அவர் ஆதி தமிழர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஆதி தமிழர்கள் எழுச்சி பெறாமல் மீதி தமிழர்கள் எழுச்சி பெற முடியாதுங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. ஆதி தமிழர்கள் இன்னைக்கு உள்ள அட்டவணை பிரிவு மக்கள் ஒரு 15 இன்னும் கணக்கு இடஒதுக்கீடு கணக்கு சொன்னாலும் கூட 20% நெருங்கி அவங்க இருப்பாங்க. டோட்டல் எஸ்சி ரொம்ப கூட இருக்கும். ஸோ அந்த வாக்காளர்களை அவர் டார்கெட் பண்ணுவார், பெரிய அளவில் பண்ணுவார். அடுத்தால வண்ணார், நாவிதர், குயவர், போயர் ஒட்டர் போன்ற அந்த சமூக நீதி வாக்காளர்களையும் பெரிய அளவில் அவர் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஜெயலலிதா விஜயகாந்தில் ஜெயலலிதா க்ரோட் புல்லர், விஜயகாந்தும் க்ரோட் புல்லர். இங்கே சீமான் க்ரோட் புல்லர், இபிஎஸ் ஓபிஎஸ் க்ரோட் புல்லர் கிடையாது. இதெல்லாம் நகர்ப்புறத்தில் நாம் தமிழர் இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு போயிருங்கிறத நான் டிக்ளேர் பண்ணுறேன். அது நான் அதோட கிரெடிபிலிட்டியும் அதோட லாப நஷ்டத்தையும் நான் சொல்ல சரியா இல்லையாங்கிறதையும் நான் ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒரு நேஷனல் மைண்டட் ஆளு தான், அதில் இந்த இதுவும் கிடையாது. பட் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் விஷயத்தில் சீமான் சில விஷயங்களை எடுத்து செய்கிறதுனால சீமான் பற்றிய இந்த இதையும் நான் பதிவு பண்ணுறேன். அது நடக்குங்கிறத நம்பிக்கையோட நான் பதிவு பண்ணுறேன். இதில் எனக்கு தயக்கமோ, அவர் காந்தராஜ் அப்படி சொல்லிடுவார், குப்பம் அப்படி சொல்லிடுவான், சுப்பம் அப்படி சொல்லிடுவாங்கிறதெல்லாம் எனக்கு மேட்டர் இல்லை. நான் சொல்ல நடக்குதா, எனக்கு கிரெடிபிலிட்டி இருக்குதாங்கிறதா எனக்கு மேட்டர் இல்லை. இந்த ரோல் பிளேவில் ஒன்றிய அளவில் அமமுக ஸ்கோர் பண்ணியிருக்குது, சில இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல் தேமுதிகவும் ஒரு இடமும் என்னமோ வெற்றி பெற்றிருக்கிறது. பாமக 40 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இவர்களெல்லாம் மீறி நாம் தமிழர் வந்துடும் நீங்கள் சொல்கிறீங்க. பர்சன்டேஜாக ஓட்டு தானே வரும்னு சொல்கிறேன். எஸ், பர்சன்டேஜாக ஓட்டும் வின்னபிள் சீட்டு. பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் 4 சீட்டு வெற்றி பெற்றார். 1.3% ஓட்டு தானே பெற்றார். காரணம், அவருக்கு ஆதரவுலையும் மத்திய ராமநாதபுரத்தில் கான்சன்ட்ரேட்டாக இருந்தது. ஐயா அவங்க எல்லா ஜாதி ஆதரவுலையும் அங்கே வெற்றி பெற்றாங்க. பரவலாக அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி அதிமுக 96ஆம் ஆண்டு 4 சீட்டு தான் வெற்றி பெற்றது. அதிமுகவும் 4 சீட்டு தான் வெற்றி பெற்றது. அதிமுக பாமக ஒன்றா 25%, 28% ஓட்டு எடுத்த அதிமுகவும் 4% ஓட்டு எடுத்த பாமக ஒன்றா. இவங்களுக்கு கான்சென்ட்ரேட்டடாக ஒரு இடத்துல செல்வாக்கு இருக்குது, வெற்றி பெறாங்க. நாம் தமிழருக்கு சீராக எல்லா இடமும் ஒரே செல்வாக்கு இருக்குது. வெற்றி வாய்ப்புங்கிறது அரிதாக இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் வெற்றி வாய்ப்புக்கும் பர்சன்டேஜாக ஓட்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நான் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுங்கிற அடிப்படையில் தான் நானே சொன்னேன். என்னோட வார்த்தைகள் தெளிவாக தான் இருக்குது. 10% ஓட்டுக்கு மேலே தான் எடுப்பாருன்னு சொன்னேன் தவிர, இத்தனை கார்பரேஷன் பிடிச்சிருவாரு, அத்தனை முனிசிபாலிட்டியை பிடிச்சிருவாருங்கிற வார்த்தை என் வாயிலிருந்து வரல. ஸோ நான் எதை சொல்கிறேனோ அதில் தெளிவாக தான் இருப்பேன். என்னோடக்கு நாம் தமிழர் தம்பிகளுக்கு என்ன பிரச்சனைனா, கமலஹாசனும் தினகரனும் ரெண்டாவது வருவாங்க, ஃபைட்டிங் போல்ஸாக வந்துடுவாங்கன்னு சொன்னேன். சீமான் வெற்றி பெற முடியாதுங்கிற கருத்தை நான் சொன்னேன், சொல்லியிருக்கக்கூடாது ஒரு தலைவர் களத்தில் நிற்கும்போது. அதுக்கு வந்து அவங்க தரப்பு எல்லாமே என் மேலே வருத்தப்பட்டாங்க. பட் நான் சொன்னதானே வந்தது, ரெண்டாவது இடத்துக்கு வந்த கமலஹாசனும் தினகரனும் 2.5% தாண்ட முடியல. மூணாவது இடத்துக்கு போன சீமான் வந்து தமிழகம் முழுவதுமாக 7% வந்துட்டார்னா, பெர்சன்டேஜாக போட்டு வேற வினபிலிட்டி வேறங்கிறது உண்மை தானே. அதெல்லாம் நம்ம நுணுக்கமாக தெரிஞ்சோன்னா நான் அதை பேசுகிறேன். நம்ம பேசுகிறதுல யாராவது தப்பு இருந்தாலோ புள்ளிவர்த்தத்தோ இருந்தாலும் டிஸ்பியூட் பண்ணலாம், அதில் எந்த தயக்கமோ எதுவுமே யாருக்கும் தேவையில்லை, தாராளமாக பண்ணலாம். வன்முறை காழ்ப்புணர்ச்சியிலையும் வன்மத்திலையும் சும்மா பதிவிடக்கூடியவங்கள தான் நமக்கு வந்து என்னையா இவங்க இப்படி இருக்காங்களேன்னு தோணுது. இந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி ரிசல்ட்டை பொறுத்தவரையில் அமமுக மக்கள் நீதி மையம் இவங்களுடைய ரிசல்ட்டை எப்படி பார்க்குறீங்க? அமமுக வந்து பெரிய இடங்களில் நிற்கலை, அவங்க மரவர் கம்யூனிட்டி கான்ஸ்டன்டான இடத்துல ஜெயித்தாங்க. மரவர்கள் மத்தியில் இன்னும் ஐயா தினகரனுக்கு செல்வாக்கு இருக்குன்னு காட்டுது, அம்மையார் சசிகலாவுக்கும் அந்த செல்வாக்கு இருக்குன்னு காட்டுது. அதனால அவங்களால வெற்றி பெற்றது, கான்ஸ்டன்டேட் ஓட்டுற இடத்துல அவங்க வெற்றி பெறுறது வந்து அவங்களால முடியுது. ஆனால் அவங்க வந்து தமிழக அளவில் எடுத்த சுமார் 3% ஓட்டுட்டு எடுத்தாங்க, அந்த ஓட்டு இதில் எடுத்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக கேண்டிடேட்டே போட முடியல. 3% ஓட்டு எடுக்கும்போது 214 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டாங்க, கூட்டணிக்கு 60 சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் அவங்க கூட்டணியாக நின்னாங்க, இப்போ வந்து தனியாக நின்னாங்க. 9 மாவட்டத்தில் அவங்க கேண்டிடேட் போடலை, செலக்டான இடத்துல தான் கேண்டிடேட் போட்டாங்க. பெர்சன்டேஜ்னு போட்டால் ரொம்ப கீழே போயிருக்கும் பெர்சன்டேஜ், பட் வின்னபிலிட்டியில் நிற்கிறனால அவர் கிரெடிட் தான். வெற்றிக்கு என்றைக்குமே ஒரு மரியாதை தான், பொதுவான மக்கள் மத்தியில் வெற்றிக்கு மரியாதை தான். நாம் தமிழர் அந்த வெற்றியை பெற முடியலை, பெற முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சீரான ஓட்டு இருக்குது, இவங்களுக்கு கான்சன்ட்ரேட் ஓட்டுங்கிறது உண்மை. அந்த வெற்றிக்குள்ள மரியாதையை நம்ம கொடுப்போம். மக்கள் நீதி மையம் பூஜ்ஜியத்திலே இருக்காங்க. நிச்சயமாக மக்கள் நீதி மையம் வந்து 8 மக்களவைத் தொகுதியில் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறாங்க. அவங்க இதில் பூஜ்ஜியத்தில் இருக்கனால ஒன்றும் கெட்டு போகல. அவங்க வந்து களத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. நான் அரசியலில் இருக்கேன்னு சொல்கிறாப்புல டாக்டர் ராமதாஸுக்கு 98ஆம் ஆண்டு ஜெயலலிதா 5 சீட்டு கொடுத்த மாதிரி மக்கள் நீதி மையத்துக்கும் சீட்டு கணிசமான சீட்டுகளை கொடுத்து அதிமுக நாளைக்கு மக்களவைத் தேர்தலில் கூட்டணி வைக்கலாம். மன்னிக்கவும், கமலஹாசன் என்ன முடிவு எடுக்கான்னு தெரியல, அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டே போகிறாரா கூட்டணி போகிறாரான்னு தெரியல. பட் என்னோட பார்வை அப்புறம் எப்படி ஒரு கூட்டணி போனால் அது வந்து எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னு ஒரு கூட்டணி போகலாம். அல்லது காங்கிரஸ் ரூட்லேயே நீங்கள் ஏன் அதிமுக கூட்டணிக்கு போகிறீங்க, நாங்கள் 1-2 சீட்டை குறைச்சி தரோம், ஆனால் நீங்கள் திமுக கிட்ட பேசி இந்த கூட்டணிக்கே வாங்க, 8 தொகுதியில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு கமலஹாசனுக்கு செல்வாக்கு வளையத்தில் காங்கிரஸ் தலைமையும் கமலஹாசனை விரும்பலாம். ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு வேல்யூவேஷன் ஆட்டு, ஆர்டர் அட்ராக்ஷன் ஆட்டு, அபண்டன் காசுனா ஐயா கமலஹாசன் அவர்களை கூட்டணியில் சேர்க்கலாம், அல்லது அதிமுக கூட்டணியில் சேர்க்கலாம். இந்த இதில் போனதுனாலலாம் ஒன்றும் கமலஹாசன் கீழே போயிட மாட்டார். தினகரனை விட மக்களவை தேர்தலில் கமலஹாசன் வந்து தினகரன் ப்ளஸ் சசிகலா விட தினகரன் ப்ளஸ் சசிகலாவோட கமலஹாசன் வந்து முக்கியமான ஒரு ஆட்டம், தேடப்பட ஒரு ஆட்டம், டிமாண்ட் உள்ள ஒரு ஆட்டம் இருப்பாருங்க, குறித்து வச்சுடுங்க. இதையும் தினகரன் சசிகலாவோட கமலஹாசன் மக்களவை தேர்தல் காலகட்டத்தில் முக்கியமானவராக இருப்பாருங்க, குறித்து வச்சுடுங்க. இதில் ரொம்ப முக்கியமாக விஜய் மக்கள் இயக்கம் இந்த முறை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட 129, 150க்குள்ளார பதவிகளுக்கு தான் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணி 77 பதவிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த இடத்துல கமலஹாசன் 0வாக இருக்காரு, நாம் தமிழர் கட்சியும் 0வாக தான் இருக்குது. 77 பதவிகளில் விஜய் மக்கள் இயக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க. புஷி ஆனந்த் அதிகாரப்பூர்வ தகவலை 2 முறை அறிவித்திருக்கிறார். புஷி ஆனந்த் அதான் எலெக்ஷன் கமிஷனா? அவங்க மக்கள் இயக்கம் விஜயோடைய முகம் இன்னைக்கு புஷி ஆனந்த் தான். விஜய் எலெக்ஷன் கமிஷனான தான் கேட்டேன். அவர் எலெக்ஷன் கமிஷன் எத்தனை ஒன்றிய கவுன்சிலில் விஜய் மக்கள் இயக்கம் ஜெயித்ததா சொல்லியிருக்காங்க, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் ஜெயித்ததா? அதெல்லாம் சுழியம் தான், அது எல்லாமே சுழியம் தான். சுழியம்ல நிக்கலங்க, நீங்க சூழியன்லாம் சொல்லி போகாண்டா. நிக்கலங்க, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கும் ஒன்றிய கவுன்சிலுக்கும் நிக்கலங்க அவங்க. சரி, ஊரக கிராம பஞ்சாயத்தில் உள்ள கிராம கமிட்டி வார்டுகளுக்கு அவங்க நிற்கிறாங்கங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். 70 பேர் நின்று இருக்காங்கன்னா நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், சசிகலா அம்மையாரோட விஜய் குறைஞ்சபட்சம் பலத்தை காட்டுன்னு வராரு. அந்த வகையில் விஜய்க்கு என்னோட பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டேன். சசிகலா அம்மையார் 0% இருக்கிறாங்க, இப்பவும் விஜய் 0% தான். அந்த கட்சி சிம்பல் இல்லாத இடத்துக்குள்ள தான் விஜய் நிற்கிறாரு. அது ஒரு கரையில் நீச்சல் அடிக்கிறாரு, கடல்ல நீச்சல் அடிக்கல, கரையிலையாவது வந்து நீச்சல் அடிக்கிறாருன்னு நடிகர் விஜய் வந்து நான் பாராட்டுறேன். புஷி ஆனந்த எம்எல்ஏ அரசியல்வாதி, அவர் கொஞ்சம் டாக்டிக்கலா பண்றாரு, கரையில நீச்சல் அடிச்சதை பாராட்டுறேன். கடல்ல நீச்சல் அடிப்பாரா விஜய்? கடல்ல நீச்சல் அடிப்பாரான்னு கேட்டேன். கமலஹாசன் கடல்ல நீச்சல் அடிச்சு 4% ஓட்டு எடுத்துட்டாரு, கரையிலே நீச்சல் அடிச்சு 77 பேர் ஒரு வெற்றின்றது. அதான் அவருடைய நானும் பாராட்டிட்டேன் உங்களை மாதிரி. வாழ்த்துக்கள். சசிகலா மேயர் மாதிரி 0%ல இல்லாம கரையில நீச்சல் அடிச்சு 77 பேரை கரை சேர்த்துட்டாரு. பலருடைய பார்வை இந்த இடத்துல சீமானியும் கமலியும் முந்துகிறாரா, அவங்க இடத்தை பிடிச்சாரா, சீமான இடத்தை பிடிக்கிறாரா விஜய் அப்படின்னு தான் பாக்குறாங்க. அதான் நான் வர்றேன், கடல்ல நீச்சல் அடிப்பாரான்னு கேட்டேன். கமல் ஹாசன்லாம் கடல்ல நீச்சல் அடிச்சு முத்தெடுக்கறாரோ இல்லையோ 4% ஓட்டு எடுத்துட்டாரு. அதுக்கு ஸ்டாலின்ட்ட ஒரு டிமாண்ட் இருக்கும், அதுக்கு EPS ஓபிஎஸ்ல ஒரு டிமாண்ட் இருக்கும், பாஜகட்ட ஒரு டிமாண்ட் இருக்கும், காங்கிரஸ்ல ஒரு டிமாண்ட் இருக்கும். ராமதாஸ் மாதிரி 98 ராமதாஸ் மாதிரி கமல்ஹாசன் ஒரு முக்கிய இடத்துல இருக்கிறாரு. இவர் கரையில நீச்சல் அடிச்சிருக்கிறாரு, கடல்ல நீச்சல் அடிப்பாரா? கமல்ஹாசன் கடல்ல நீச்சல் அடிச்சு தான் 3.7% ஓட்டு எடுத்திருக்கிறாரு. இவர் கரையில நீச்சல் அடிச்சு 77 வார்டுல ஜெயித்திருக்காரு. கடல்ல விஜய் நீச்சல் அடிப்பாரா? கடல் நீச்சல் வந்து நகர்ப்புற உள்ளாட்சியில வருது. இங்க வந்து யாரும் டக்கால்ட்டி வேலை பண்ண முடியாது. கண்டஸ்ட் பண்ணா சிம்பல் உண்டு. அப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி யூனிஃபார்ம் சிம்பல் எடுக்கணும், அல்லது சுயேட்சா கூட நீங்க சிம்பல் எடுத்துருங்க, உங்க படத்தை போட்டு பண்ணிடுங்க. நகர்ப்புற உள்ளாட்சியில புஷி ஆனந்தும் விஜயும் வேட்பாளர்கள் நிறுத்துவாங்களா? இல்ல சார், இப்போ ஒரு ஆழம் பார்த்திருக்காங்க, அந்த ஆழத்துல ஏதோ ஒரு வெற்றி கிடைச்சிருக்கிறது, அந்த ஆழத்தின் மூலமா கால் வைப்பாங்களா? வந்து ரெடி ஆயிட்டாங்க. அதான் உங்கள்கிட்ட நான் கேட்கறேன், கேட்பாங்களா? நான் உங்கள்கிட்ட பயில் சொல்றேன். நீங்க ஏன்னா கமல்ஹாசன் இதெல்லாம் கம்பேர் பண்றதுனால சொல்றேன், ஏன்னா அதுல உள்ள கம்பாரிசன் நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் கடுமையான வார்த்தை சொல்லணும்னா டாக்டர் ராமதாஸுக்கு வார்த்தையை சொல்லணும்னா அறிவு கெட்டத்தனமாகத்தான் நிறைய பேர் இருக்காங்கிறது, ஒரு சிலர் இருக்காங்கிறது உண்மை. நான் அதைத்தான் கேட்கறேன், நீங்க வந்து உங்க வாக்கு பெர்சன்டேஜ் தெரியக்கூடிய அளவுக்கு கடல்ல நீச்சல் அடிப்பீங்களா? கரையில நீச்சல் அடிச்சிட்டீங்க, ஜெயித்துட்டீங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சசிகலா அதுக்கே தயார் இல்லாத போது விஜய் வந்து மன்றத்தை வச்சு 77 பேரை ஜெயித்துட்டாங்க, 77 மக்கள் பிரதிநிதிகள் வந்திருக்காங்க, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அவங்க நகர்ப்புற உள்ளாட்சியில் சிம்பல் உள்ள இதில் டார்ச் லைட்டையும் பரிசு பெட்டியையும் இவர் விவசாயியும் ரெட்டையிலையும் உதயசூரியனையும், இந்த 5 பேரையும், உதயசூரியன் கூட இருக்கக்கூடியவங்களையும் ரெட்டையில கூட இருக்கக்கூடிய மாம்பழத்தையும் தனிச்சினுக்கூடிய இவங்களை எடுத்து வருவாங்களா? சரி சார், கரையில தான் நீச்சல் அடிச்சிருக்காரு விஜய், இதன் மூலமா என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க விஜய் மக்கள் மன்றத்தினர் விஜய்க்கு? நாங்கள் வந்து அரசியலில் இருப்போங்கிறது அவருக்கு லாபம். சரி, அரசியலில் இருப்போங்கிறது அவருக்கு லாபம், அது சினிமாவுக்கு லாபம், ஒரு மக்கள் சக்தியாக அவரை காட்டுறது லாபம். சீமானை பிடிக்காத 4 மலையாளிகள் கூட இங்கே விஜய் பெரியாளுன்னு அறிவு கட்டத்தனமாக விவரம் தெரியாமல் பேசுவாங்க புறமொழியாளர்கள், அது விஜய்க்கு லாபம். ஏன்னா விஜயை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இப்படி ரஜினிகாந்துக்கு எதிராக பேசுறதுக்கும் 4 பேர் பேசுவாங்க. அதுக்காக விஜயை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா அக்குவேரா அணிவராக கிழிச்சு எறிஞ்சிடலாம். விஜய் மேலே நமக்கு எதுவும் நெகட்டிவிட்டியில் அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன புள்ளியோட அதை நம்ம விட்டுட்டோம். ஏன்னா இது ஒரு ஜிமிக்ஸ் வேலை, அவங்க சிம்பல் உள்ள இதுக்கு வரமாட்டாங்க நமக்கு தெரியும். இல்ல, இதே போல வார்டுகள்ல மக்கள் நீதி மையம் போட்டிட்டு இருக்கும், நாம் தமிழர் கட்சியும் போட்டிட்டு இருக்கும், எல்லாருமே போட்டிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பெறாத வெற்றியே இவங்க பெற்றிருக்காங்கன்னு கூட இதை வந்து ஒரு அளவுக்கு அவங்களை விட கொஞ்சம் உயர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியாது நம்மளால. நிச்சயமா மக்கள் நீதி மையம் வந்து 98 பாமக ரேஞ்சுக்கு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? புரியுது, எனக்கு நல்லா புரியுது. புரியுதுல்ல, நீங்க பெர்சன்டேஜ் வச்சு சொல்றீங்க, புரியுதுல்ல. நான் நம்பர்ஸ் வச்சு ஏதாவது வெற்றி அந்த நம்பர் கொண்டாட்டம், ஏதாவது சின்ன கொண்டாட்டமாவது நடந்திருக்கணும் இல்ல, அதை வச்சு நான் கேட்கறேன். அந்த நம்பர்ஸுக்கு மரியாதை எப்போ கொடுக்கலாம்னா, நகர்ப்புற உள்ளாட்சியில் நின்று பாமக மாதிரி ஒரு 4%, நாம் தமிழர் மாதிரி ஒரு 7%, மக்கள் நீதி மையம் மாதிரி ஒரு 3%, அமமுக மாதிரி ஒரு 3% கொடுத்தா அவரை வந்து ஒரு பிளேயர்னே எடுத்துக்கலாம். இப்போ அவர் பிரின்சிபல் போல்ஸா சபார்டினேட் போல்ஸாங்கிற அந்தஸ்தை கூட அவருக்கு கொடுக்க முடியாது. இப்போ கரையில் நீச்சல் அடிக்கக்கூடிய ஒருத்தராக தான் பார்க்க முடியும். கடலில் நீச்சல் அடிக்கிறதுக்கும் கரையில் நீச்சல் அடிக்கக்கூடிய வித்தியாசம் கேள்வி கேட்கக்கூடிய உங்களுக்கு புரியுதா முதல்லங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். சரி, ஓகே. நான் இதில் ரொம்ப முக்கியமாக கேட்க வேண்டியது, பாஜக இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதிமுக கூட்டணியில் தான் இருந்திருக்காங்க, அதிமுகவே பெரிய அளவுக்கான வெற்றி கிடைக்கவில்லை, பாஜக எப்படி ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? பாஜக அதிமுக கூட்டணியில் கன்னியூ பண்ணுவாங்கங்க, அதிமுக கூட ட்ராவல் பண்ணுவாங்கங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாஜக ஒரு 8-10 சீட்டை ஜெயிக்கிறதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜியை பண்ணுவாங்க. 40 சீட்டில் 8-10 அது வந்து சட்டமன்ற எலெக்ஷனை பேஸ் பண்ணி அதை பண்ணுவாங்க. சரி, பாமக வந்து அதிமுக விரும்பாது பெருசா, பாஜக வந்து சேக்குன்னு வற்புறுத்தி பார்ப்பாங்க. அவங்க 8-10 சீட்டு எதுன்னா கோயம்புத்தூரில், கோவை, ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, நீலகிரி, தென்காசி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, தென்சென்னை, சேலம், தருமபுரி. இப்போ சேலம் தருமபுரிக்கு பாமக தேவை. ஸோ பாமக வந்து சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கலான்னு அதிமுக நினைப்பாங்க. பாஜக பாராளுமன்றத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக இங்கேயும் பாமக வேணும்னு வற்புறுத்துவாங்க. அதனால தான் என்டிஏ கூட்டணியில் இருக்கும்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணியில் அவங்க பொருந்தா கூட்டணி அதிமுக பாமக கூட்டணி என்றாலும் பாஜக வந்து ஒரு பெரிய கூட்டணியை திமுக காங்கிரஸ் இன்க்ளூசிவ் கூட்டணிக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைப்பதற்காக பாஜக முயற்சி பண்ணுவாங்க. அந்த கூட்டணியில் வந்து அவங்க கமல்ஹாசன் போன்றவங்களுக்கு கூட ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள கொண்டு வருவாங்க. நீங்கள் சொல்ல மாதிரி விஜய் வந்து ஐடி ரைடு அடித்து நீங்கள்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி ஒரு அக்யூஸ்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க பாஜக. விஜயெல்லாம் பாஜக ஒரு ஃபோல்ஸாக கருதுன்னு நினைக்கல, கமல்ஹாசனை ஃபோல்ஸாக கருதுவாங்க. Kamal Haasan, Kutani Varnan, Kataranga, Idala, Arivula, Arsiladi, Elkan, Soldier, Purio, Cinema, Resirat, Visiladicha, Kunjala, Irkongoluko, Teria, but Pusiana the Terio, Pusiana the Giladi. Yes. Sir, in the இடத்துல விஜய் ரோல் ப்ளே பண்ணவே மாட்டாரு. அவர் நகர்ப்புற உள்ளாட்சில வந்து நிறுத்தி பாக்கட்ட ஆள அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஏன் புஷி ஆனந்த் இத எடுத்த முயற்சியை அடுத்து அதல எடுக்க மாட்டாங்கன்ற இடத்துக்கு இப்படி வரீங்க? எடுக்க மாட்டார் நான் நினைக்கிறேன்னா அந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதோ இல்லையா எனக்கு புரியுது. சரி. டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கும் ஒன்றிய கவுன்சிலுக்கும் நிக்காம விட்டுட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஒன்றிய கவுன்சில்ல நின்னாங்கன்னா அது கடல்ல நீச்சல் அடிக்கிற மாதிரி they have to challenge DMK, ADMK and everybody. So அதுக்கு அவங்க தயார் இல்ல. சுயேட்சைகளுக்கு ஒரு இடத்துல தான் அவங்க நின்றுக்கான்னு சொல்லும்போது கரையில நீச்சல் அடிச்சாங்க கடல்ல நீச்சல் அடிக்க வரலங்கற அடிப்படையில நகர்ப்புற உள்ளாட்சிக்கு வர மாட்டாங்கங்கற நான் சொல்றேன். அப்படி வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போறோம். நமக்கு என்ன ஆயி போச்சு? 40% ஓட்டு எடுத்தாருன்னா ஸ்டாலினை தாண்டிட்டாருன்னு சொல்ல போறோம். 25% ஓட்டு எடுத்தாருன்னா திமுக அண்ணா திமுக தாண்டிட்டாருன்னு சொல்ல போறோம். 10% ஓட்டு எடுத்தாங்கன்னா சீமான தாண்டிட்டாருன்னு சொல்ல போறோம். 5% ஓட்டு எடுத்துட்டாருன்னா பாமக கமலஹாசன் தினகரன் சசிகலா எல்லாத்தையும் தாண்டிட்டான்னு சொல்ல போறோம். நமக்கு என்ன இருக்கு அதுல? அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த தோல்விக்கு பிறகாக கட்சியில இருந்து ஏதேனும் மறு கட்டமைப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதல சசிகலா வந்த பிறகு ஏதேனும் ஒரு ஆதாயம் பிறக்கும்னு ஒரு பரவலா ஒரு பேசுபொருள் எழுந்திருக்கு. சசிகலா உங்க வீட்டுக்கு வந்த பரவா எங்க வந்த பரவா சசிகலா எப்படி வருவாங்க? வரிசையாக தோல்வி சார். அதிமுகவின் வரிசையான தோல்வி. கருணாநிதி 13 வருஷம் தோத்தாருங்க. நேற்றில இருந்து இதுவரைக்கும் அதிமுகவின் தலைவர்கள் யாருமே இந்த தோல்வியும் அதே போல இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி யாருமே பேசவே இல்லை. உங்க வீட்டுக்கு சசிகலா வர்ற மாதிரி அதிமுகவுக்குள்ள சசிகலா வர்றத பேசுறீங்க. பேசுபொருள் ஆயிட்டு இருக்குல்ல. இந்த இடத்துல யார் ஆல்டர்னேட்டா சசிகலா உங்க வீட்டுக்கு சசிகலா நீங்க அனுப்பிச்சா வந்துடலாங்க. அததான் சொல்றேன். இது அதிமுகவுக்குள்ள எப்படி சசிகலா வருவாங்க? இனியும் சும்மா விட மாட்டேன்னு நமதம்ஜார்ல வருதே சார். அவங்க சொல்றாங்கங்க அதிமுகங்கிற வீட்டுக்குள்ள எப்படி வருவாங்கன்னு தான் கேள்வி. தோல்விக்கு பிறகு அதிமுகவின் வரலாறுகள் மாறி இருக்குல்ல. கட்சியில வந்து உடைஞ்சு போனதெல்லாம் சேர்ந்து இருக்குல்ல. அதெல்லாம் நடந்திருக்குல்ல. நான் அதை வச்சு சொல்றேன். அதிமுகங்கிறது EPS OPS தாங்க. ரெட்டையில கெழுத்து போட கூடியமா அவங்க தாங்க வச்சிருப்பாங்க. சசிகலாவை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சசிகலா விஜய் அது கரையில நீச்சல் அடிச்சு 77 பேரை தேத்திட்டாருங்க. விஜய் பெற்றா இருக்காருங்க சசிகலாவோட. சசிகலா என்னங்க ஓட்டை நிரூபிச்சிருக்காங்க சொல்லுங்கங்க. விஜய் இவ்வளவு பேசுனதை நான் ஒத்துக்கிறேன். வாழ்த்துக்களும் சொல்லிட்டேன். சசிகலா என்னங்க ஓட்டு காணிச்சிருக்காங்க? சசிகலாவுக்கு 100% இடமே இல்லை. சசிகலா வந்து ஜெயலலிதா MGR நினைவிடத்துக்கு போகடாம பண்ணிதானங்க. அவங்க MGR 77 எடுத்த 30.3% வாக்களை விட ஆட்சிக்கு வரும்போது MGR புள்ளி வரம் உண்மைதான்பா நீங்கள் கோவப்பட்டா கோவப்பட்டுட்டு போங்க. நான் சொன்ன புள்ளி வரத்தில் தப்பு இருக்கான்னா என்கிட்ட சுட்டி காட்டுங்க. MGR ஆட்சிக்கு வரும்போது எடுத்த 30.3% விட 3% ஓட்டு இவங்க எடுத்திருக்காங்க. ஜெயலலிதா 96லேயும் 2006லேயும் தோத்ததை விட அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் சசிகலா பெரிய ஃபோல்ஸ்னி வச்சா எடுத்தாங்க. சசிகலா இடமில்லைன்னு சொல்லி தானே எடுத்தாங்க. ஏன்னா சசிகலா படத்தை போட்டால் எடுத்தாங்க. சசிகலா படத்தை போட்டு அமமுக ஒரு 3% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ சசிகலா ஒரு ஆளாட்டும் ஒரு சக்தியாட்டும் மதிச்சிருக்கிறது தினகரனும் அமமுகவும் தான். 33% ஓட்டு எடுத்தவங்க மதிக்கலையே. அப்போ சசிகலா இவங்களுக்கு ப்ளஸுக்கோ மைனஸுக்கோ சசிகலா பற்றி என்ன சொல்லதுக்கு இருக்கு? இன்னைக்கு விக்கிரவாண்டி நாங்குநேரில் வெற்றி பெறும்போதும் சசிகலாவை அவங்க நாங்குநேரி ஓட்டுக்காக மதிக்கலை. இவங்க இன்னைக்கு ஊரக உள்ளாட்சியில் தோக்கும் போதும் சசிகலா மதிக்கலை. சசிகலா மதிக்காம தான் விக்கிரவாண்டி நாங்குநேரில் ஜெயித்தாங்க. சசிகலா மதிக்காம தான் 33% ஓட்டு எடுத்தாங்க. சசிகலா மதிக்காம தான் இப்போ தோத்துருக்காங்க. ஸோ சசிகலாவுக்கும் இவங்க வெற்றி தோல்விக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்குறேன். நான் செல்லூர் ராஜு சொல்றாரு ஒரு மாற்றம் வேணும் கட்சிக்குள்ளார அப்படின்றாரு. OPS சொல்றாரு நிறைய கட்சிக்குள்ளார நாம கூட்டணி வச்சதுல சில விஷயங்களை தவறு பண்ணிட்டோம். சில அணுகுமுறைகளை மாற்றி இருந்தால் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அந்த சட்டமன்ற தேர்தல்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நாளைக்கு பூதாகரமான சசிகலான்ற ஒரு ரோல் வருவாங்களா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. சசிகலாவுக்கு ரோல் இல்லை. கமலஹாசனை பாமகவை சேர்த்துட்டு தோத்து போன ஜெயலலிதா, ஜெயலலிதாவே தோத்துட்டு போன பிறகு அவங்களே பாமகவை சேர்த்துட்டு மதிமுகவை சேர்த்துக்கிட்டு பாஜகவை சேர்த்துக்கிட்டு 5 சீட்டு கொடுத்து ஜெயித்தாங்கல்ல. அந்த மாதிரி தினகரனுக்கு வந்து அவங்க தயாராக இருந்தாங்கன்னா 2.5% ஓட்டுக்கு தக்கன சீட்டை கொடுப்பாங்க. கமலஹாசன் ஒரு குரோட் புல்லர், ஒரு பிரச்சார பலம் உள்ளவர்னால அவருக்கு கொஞ்சம் கூடுதல் சீட்டு கொடுக்கலாம். இதில் நாம் தமிழர் சீமான் வந்து இன்னைக்கு ஐயா மூப்பனார், கேப்டன் விஜயகாந்த் 2001 மூப்பனார், 2011 விஜயகாந்த் லெவலில் உயர்ந்து நிற்கிறாரு. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, 4 பேர் தீயில மிதிச்ச மாதிரி அவ்வா அவானி கத்துறான், 4 பேர் வாயால் வைத்தால போட்டு அடிச்சிருக்கான். அது அவன் லுக் ஆஃப்டர். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஐயா மூப்பனார் விஜயகாந்த் பொசிஷனில் உயர்ந்து தான் நிற்கிறாரு. பட் அவர் தனிச்சே போட்டியிடுவோங்கிற ஒரு இதில் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்க யார் அலையன்ஸுக்கு வர வாய்ப்புள்ளோ அவங்களெல்லாம் சேர்த்து திமுக அணியை தோக்கடிக்க ஒரு பெரிய அலையன்ஸு 2001 ஜெயலலிதா கட்டமைச்ச மாதிரி அதிமுக, ஐயா மூப்பனார், டாக்டர் ராமதாஸ், CPM, CPI, Congress, Muslim League, இந்த மாதிரி ஒரு கட்டமைச்சது மாதிரி அவங்க ஒரு அலையன்ஸ் கட்டமைச்சு பண்ணி அலையன்ஸ் பிராடர் பண்ணி 2001ல ஜெயலலிதா ஜெயித்த மாதிரி 11ல ஜெயலலிதா ஜெயித்த மாதிரி முயற்சி பண்ணுவாங்களே தவிர வாக்கு நிரூபிக்காத 0% சசிகலா எதுக்கியா விஜய் கூட பரவாயில்லை கரையில நீச்சல் அடிச்சு 72 பேரை தேத்தி இருக்காரு நன்றி சார் நிறைய விஷயங்கள் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் குறித்தும் எல்லா கட்சிகளை பற்றியும் குறிப்பா திரு விஜய் அவர்கள் 77 இடம் வெற்றி பெற்றிருக்காரு கரையில நீச்சல் அடிச்சு வெற்றி பெற்றிருக்காரு ஆமா அதையும் நான் கேட்டிருந்தேன் அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்திருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறோம் இயல்பாக மக்கள் முன்னாடி என்னென்ன கேள்விகள் எழுதோ எதெல்லாம் பேசுறாங்களோ அதை தான் நான் கேள்விகளா வச்சிருக்கேன் இதல என்னுடைய விருப்பு எதுவும் கிடையாது அதன் அடிப்படையில தான் நான் கேள்வி வச்சிருக்கேன் நீங்க பதில் சொல்லிக்கங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் சார் என்ன பொறுத்தவரை என் கிரெடிபிலிட்டி நிக்கணும்ங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கறேன் அதுல வந்து maximum 10 கேட் சரியா இருக்கும் இதிலயும் 10 கேட் கண்டிப்பா சரியா இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு குடிபறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்